இந்த விழாவுக்கு வந்ததற்கான முதல் காரணம் எஸ்ஆர் பிரபாகர் தான். பிரபுக்காக தான் வந்தேன் நான். ரெண்டாவது ஜி ஃபைவ். 80களில் வந்து சரிதா மேமு அவருடைய திரைப்படங்கள்னா அது ஒரு ஆளுமை. அது அதுபோல் இன்றைக்கி எல்லாம் வந்து ஸ்கிரிப்டே எழுத முடியல. ஒரு படம் கீழ்வானம் சுமக்கும் மாதிரியான ஒரு படம் சரிதான்ற ஒரு நடிகையை மையப்படுத்தி எழுதப்படுது அப்படின்னா இன்றைக்கி அப்படி ஒரு ஸ்கிரிப்டே ஹீரோயின் ஓரியண்டட் ஸ்கிரிப்டே எழுதுறதில்ல. அவங்க எந்த படத்தில் நடித்தாலும் சரி, பாலச்சந்திர சாருடைய எந்த படங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, அச்சமில்லை அச்சமில்லை எடுத்தாலும் சரி, எல்லா படங்களையும் அவங்களுடைய அந்த பார்வையாக சிவாஜி சாருக்கு முன்னாடி நின்று பயம் இல்லாமல் நடித்த ஒரு நடிகைன்னா அவங்களாக தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ரசித்தது நிறைய படங்கள் பார்ப்போம் கடந்துருவோம், ஆனால் ஒரு சில கேரக்டர் மட்டும்தான் மைண்டில் நிற்கும். ஸோ அப்படி தான் ஃப்ரெண்டு ஃபீல் ஐட்டாப்பில் ஒன்று ரெண்டு தான் நிற்கும். ஸோ அதில் எப்போவுமே நிற்கிறது டேனியுடைய கேரக்டர். அப்புறம் கயல் படத்தினுடைய காட்சிகள்லாம் இன்னும் அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் எனக்கு மைண்டில் இருந்து போகவே இல்லை. அதை கொடுத்த ஒளிப்பதிவாளர். மற்றபடி பிரபு சொன்னது போல் பிரபுவை நான் முதல்ல சந்தித்தது என்னுடைய ஆதிபவன் படப்பிடிப்பு டைமில் தான். எனக்கு சிவப்பு கம்பளம்னு ஒரு கதை வந்து சொன்னார். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது பிரபுட்ட சொன்னேன் நான், பிரபு எல்லாமே நெகட்டிவாக இருக்குது, கதை அதுதான், ஆனால் யாரை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே யாரையாவது நம்ம ஃபாலோ பண்ணணும். படம் முடிஞ்சு போகும்போது இவனை நோக்கி அல்லது அவனை நோக்கி யார் மேலேயாவது நகர்ந்து போகணும். இவன் இவன் செத்தானா இருந்தான் அவன் இருந்தா என்ன இல்லைன்னு தோணிடக்கூடாது அப்படின்னு. ஸோ ஒரு முதல் பட இயக்குனருக்கு ஒன்று இருக்கும்ல, அவங்க ஒன்று மைண்டில் வச்சுருப்பாங்க, இதை வந்து இன்னொரு டேரக்டர் எப்படி ஒரு கரெக்ஷன் சொல்கிறதுன்னு. இல்லை சார், அது அப்படி தான் சார் இருக்கும்னாரு. நல்ல பிறப்பு எனக்கு எப்படி தான் தோணுது, அது அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு. அப்புறம் அவர் பண்ணலை. என் நண்பர் நம்ம நடிகர் தான் முதல்ல பிரபு என்னை கூப்பிட்டு வந்தது. அதுக்கு பின்னால் சுந்தரபாண்டியன் திரைப்படம், கமலா தியேட்டரில் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டே நைட் ஷோ பார்த்துட்டு இறங்கி வரேன், படிக்கட்டில் நின்றுட்டுருக்காப்புல பிரபு விஜய் சேதுபதி எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. சார் படம் எப்படி சார் இருக்கு? படம் ரொம்ப சூப்பராக இருக்குது பிரபுன்னு. சார் உண்மையாக சார்? நான் உண்மையாக தான் சொல்கிறேன், படம் ரொம்ப நல்லா இருக்குது, பெருசாக வரும்னு. ஏன்னு கேட்டார். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது படம் முடியுது அப்படின்னு. அவனே பிரபு சொன்னார், சார் நான் சிவப்பு கம்பளம் சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல சார் பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லி அப்படின்னு. அப்போ கேட்டேன் நான், என்ன நெகட்டிவாக இருந்தால் என்கிட்ட சொன்னீங்க, பாசிட்டிவாக இருந்தால் சசிகிட்ட போய் சொல்கிறீங்க, அப்போ பாசிட்டிவாக நீ பண்ணவுன்னு என்கிட்டயில் வந்து சொல்லியிருக்கணும். என்னுடைய இந்த திரை அனுபவத்தில் நமக்கு நிறைய கதைகள் கேட்குறோம் பார்க்குறோம், சில கதைகள் தான் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் இன்னமும் சிவப்பு கம்பளம் என் மைண்டில் இருக்குது, அந்த கதை இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் இப்போ சொன்னார், ராயர் கேரக்டர் நான் உங்களுக்காக தான் சார் பண்ணேன் நான், ஆனால் கம்பெனியில் சொன்னேன் எஸ்ஜி சார் வேணான்ட்டார். பொலிட்டிக்கல் ட்ராமாவை இதை பார்த்த உடனே, ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓப்பனிங் ஷாட்டாக இருக்கட்டும், கேமராமேனுடைய உழைப்பு, இதில் ஒர்க் பண்ண எல்லோருடைய முகத்திலையும் இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த அதுக்கான ஒர்த்து அந்த ட்ரெய்லரில் இருக்குது, அந்த உழைப்பு இருக்குது. இதை தழுவி கூட எடுத்திருக்கலாமோ அப்படின்னு அந்த ஒரு எண்ணத்தை ஒவ்வொரு இயக்குனரும் சக இயக்குனருக்கு தோற்றுவிக்கிறது இருக்கு இல்லையா, அங்கே தான் ஒரு படைப்பாளி ஜெயிக்கிறோம். ஸோ அப்படி என்னை பொறுத்த மட்டும் இல்லை, இப்போவே எஸ்ஆர் பிரபாகரன் இந்த வெப்சீரிஸில் ஜெயிச்சிட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். ஒரு செகண்ட் எனக்கு தோணுச்சு, ஆகா இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா நம்ம விட்டுட்டோமே. எனக்கு பொலிட்டிக்கல் ரொம்ப பிடிக்கும். இப்போ உயிர் தமிழுக்குன்னு பண்ணி வச்சுருக்கேன், அது பொலிட்டிக்கல் சட்டையை. ஆனால் இந்த மாதிரி சீரியஸாக பண்ணணுன்ற ஆசை எனக்கு இருந்திருக்கு, இருந்துகிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். ஒருவேளை ராயரை நான் மிஸ் பண்ணிட்டேனா இல்லைன்னு நீ முழுசாக பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கு காரணம் இருப்பானாக தான் இருக்கும், இந்த சம்பளத்தை பேசி தான் நம்மளை காலி பண்ணிட்டாங்களே. ஸோ எதுவாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக இருக்குது, தொடக்கம் நல்லா இருக்குது, இது எல்லோருடைய உழைப்பும் பாராட்டுக்குரியது. ஃபஸ்ட்டு நான் என்ஜாய் பண்ணது மியூசிக், அந்த ஸ்க்ரீன் பண்ண 10வது செகண்டு நான் என்ஜாய் பண்ணது மியூசிக். அப்போ அதை தான் முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் ரெண்டாவது அந்த ஷார்ட்ஸ், அதுக்கு பின்னாடி பிரபாகரனுடைய டைரக்ஷன், அதுக்கு பின்னாடி ட்ரெய்லர் வந்ததுக்கு பின்னாடி எல்லா ஆர்டிஸ்டுடைய பர்ஃபார்மன்ஸ், எல்லாமே ஒரு நம்பகத்தன்மையோடு இருக்குது. இந்த நம்பகத்தன்மை நிச்சயமாக மக்களுக்கு போய் சேரும், லேக் இல்லாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. நான் சினிமாவை அப்படி தான் ரசிக்கிறேன் நான்.
லேக் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஜி ஃபைவுக்கு அயலியை தொடர்ந்து இதுவும் ஒரு வெற்றியாக அமையும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ கங்க்ராச்சுலேட் ஜி ஃபைவ் பிகாஸ் ஜி ஃபைவ்னால யாராவது வெப்சீரிஸ் ஜி ஃபைவ்மா அப்படின்னால கதையை கேட்கக்கூடாதுன்னு தோணுது எனக்கு. ஏன்னா அவங்களோட கண்டென்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வினோத சிதம், அடுத்து வந்த ஐ மீன் விலங்கு, அப்புறம் அயலி, இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜி ஃபைவ்னால அப்படி விழுந்து குடும்பம்லாம் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கௌஷிக் அண்ட் சி ஜூ அண்ட் ஷாம் ஆல் ஆஃப் யூ அண்ட் எல்லாரும் நீங்கள் தான் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். உங்களால் தான் அது முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ கம்மிங் ஹியர் அண்ட் என்கரேஜிங் அஸ் லைக் திஸ் அண்ட் எல்லோரும் முத்து முத்தான கேரக்டர்ஸ், இதெல்லாம் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. அத்தனை பேருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு எங்கள் இயக்குனர் பிரபாகரன் சார். ஃபஸ்ட் டைம் ஐ எம் ஒர்க்கிங் வித் ஹிம். அவ்வளோ அழகாக ஒரு ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுற விதம், ஒரு ஷார்ட்டை ஹேண்டில் பண்ணுற விதம் பண்ணியிருக்காரு. விஷுவல் ட்ரீட் வெற்றிவேல் சார், அமேசிங் விஷுவல் ட்ரீட் அண்ட் பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்தது. தன் குமார் சார் பண்ணினா மியூசிக் அண்ட் ஐ திங்க் இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலவை, ஒரு சஸ்பென்ஸ் கலந்த ஒரு சென்டிமெண்ட்டோடு இருக்கிற ஒரு இது. நானே வந்து ரொம்ப நிறைய சீன்ஸில் ரொம்ப டச்சிங்காக ஃபீல் பண்ணேன். அவ்வளோ அருமையான ஒரு கதாபாத்திரம் நான் இதில் பண்ணியிருக்கேன் அண்ட் காட் பிளஸ் ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். நான் ஃபர்ஸ்ட் டெபியூவாக ஓடிடியில் பண்ணக்கூடிய ஒரு முதல் ப்ராஜெக்ட் அண்ட் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கதை கதாநாயகன் கதாநாயகி எல்லாரையும் தாண்டி உண்மையை சொல்லணும்னா இந்த கதையில் கதை தான் நாயகனி. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சி அதில் எனக்கு ஒரு ரோல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எஸ்ஆர் பிரபாகரன் சார் அண்ட் ரொம்ப அழகாக இந்த ப்ராஜெக்ட் டேர்ன் அவுட் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்த டெக்னீஷியன்ஸ் லைட்மென் எல்லாருக்கும் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் லான்ச்லேயே வந்துட்டு அமீர் சார் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான டிரெக்டருக்கு முன்னாடி நான் நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதில் கலையரசன் அவர்களுடைய தங்கையான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ யா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். ஜி ஃபை அபியன் அபி எல்லாருக்கும் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய வரவேற்பு இல்லாமல் எங்களோட வெற்றி இல்லை. ஸோ உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸை சொல்லுங்கள்.